அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திரசிவில் யூடியூப் சேனல். ஸோ இந்த டீல் நம்ம 3ds மேக்ஸ் ஓகேங்களா 3D ஸ்டூடியோ மேக்ஸ் 2018 வெர்ஷன்ஸில் எப்படி நம்ம வந்து கிளாத் கிரியேஷன்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட டிசைன்ஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த 3ds மேக்ஸில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் இருக்கிறனால நான் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற இன்டர்ஃபேஸ் வந்து நான் வந்து எனக்கு பர்டிகுலர் ஒரே விண்டோவில் வந்து வர மாதிரி நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பேசிக்ஸாக பாக்ஸ் அண்டு பிளேனை கிரியேஷன் பண்ணி தான் நான் வந்து ஒரு பெட்டோட கவர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆர் டேபிள் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே போடுற கவர் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் கிரியேஷன்ஸ் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிருங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போகிறோம் கிரியேஷன்ஸ். ஓகே, ஸோ கிரியேஷன்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரி பேனலில் உங்களுக்கு என்னென்னா பாக்ஸ் அப்படின்ற டைப் வந்து ஆப்ஜெக்ட் டைப்பில் வந்துருக்கும். ஸோ அந்த பாக்ஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 2 feet by 6 வந்து நம்ம பெட் சைஸை கூட எடுத்துக்கலாம். ஸோ வந்து 3 feet 6 inches ஆர் லென்த் அண்ட் வித்ஸ் வில் பி தி 6 feet 6 inches. ஓகே, ஸோ தென் வந்து அதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 inches திக்னஸ் மேலே வந்து பெட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பெட் வந்து கிரியேஷன் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு மேலே கவர் வரப்போகுது இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த கவரை வந்து க்ரியேட் பண்ணணும்னா நம்ம பிளேன் எடுத்துக்கலாம். ஸோ பிளேன் எடுத்துகிட்டு நீங்கள் டாப் வியூவில் ஆல்ட் டபுள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டாப் வியூவில் என்னோடய பிளட் கிளாத்தோட பிளேனை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு நான் மூவிங் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செய்ய போகிறேன். ஸோ மூவிங்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து தனித்தனியாக வீடியோஸ் உங்களுக்கு வந்து மூவ் எப்படி யூஸ் பண்ணுறது, ரொட்டேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது இனி வர ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து வரும். ஸோ பர்ஃபெக்ட்லி நீங்கள் வந்து எப்படி கிளாத் கிரியேஷன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதோட மாடிஃபையர் லிஸ்ட்டில் போயிட்டு அதோட செக்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ மினிமம் வந்து 25 மேலே வைங்க, நான் 50 அப்படின்ற ரேஞ்சஸ் வந்து வச்சுக்கிறேன். அப்போ தான் ஒரு பர்டிகுலர் இம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ 50 செக்மெண்ட்ஸ் நான் போத் லென்த் அண்ட் வித்லேயே வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அகைன் மாடிஃபையர் லிஸ்ட்டில் போயிட்டு நான் வந்து கிளாத்ன்ற ப்ராப்பர்ட்டி இதுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாத்தாக வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது அதற்கான பர்டிகுலர் கிளாத்துக்கான இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆப்ஜெக்ட் இன் சிமுலேஷன் இருக்கும். ஸோ அதில் பிளேனுன்றது இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு கிளாத். ஓகேங்களா? ஸோ கிளாத்தை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் ஆஃப் கிளாத், அந்த பர்டிகுலர் கிளாத்து என்ன ப்ராப்பர்ட்டி, காட்டனா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரப்பரா ஸ்டெயினா சில்கா ஓகேங்களா, இந்த மாதிரி உள்ளா அப்படின்றத கொடுக்குறோம். நான் வந்து காட்டன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். அது பர்டிகுலர் இதுக்கும் யூவிடபிள்யூ இது வந்து செட் ஆகும். அது கீழே டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ப்ரெஷர் ஓகேங்களா, ப்ரெஷர் வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நான் வந்து 4 கொடுக்குறேன் மேக்ஸிமம். நீங்கள் வந்து தாராளமாக 10 வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஃபார் கிளாத் கிரியேஷன்ஸ். அதுக்கு மேலே கொடுத்தாலே உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும், அதுக்கு தகுந்த அளவுக்கு அதோட அப்பியரன்ஸ் வந்து மாறும். ஓகே, நான் வந்து ஜென்ரலாக வந்து 4 வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே, நான் கிவிங் 4 வேல்யூ. ஓகே, ஸோ தென் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறீங்க. தென் அகைன் கோ டு த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள், கிளாத்தில் இருக்கா, அந்த கிளாத் வந்து காட்டனாக இருக்கா, அதில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க, ஏன்னா ஒன்ஸ் இது வந்து என்ன செட் ஆகாது. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஆட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதில் போங்க. ஸோ ஆட் ஆப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டைப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இது எதற்காக ஆட் பண்ணுறோம்னா, அந்த பர்டிகுலர் கிளாத் பிளேன் வந்து நம்மளோட பெட் சர்ஃபேஸ் மேலே, அதாவது அந்த பாக்ஸ் சர்ஃபேஸ் மேலே விழணும். ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா இம்மர்ஸ் ஆகி போயிடக்கூடாது, அதுக்கு மேலே வந்து சர்ஃபேஸில் வந்து விழணும். ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம கொலைடல் ஆப்ஜெக்டாக ஆர் கொலிஷன் ஆப்ஜெக்டாக வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால் வந்து பாக்ஸ் 001 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொலிஷன் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, பாக்ஸு கொலிஷன் ஆப்ஜெக்ட், பிளேன் வந்து நம்மளுக்கு கிளாத்திங் ஆப்ஜெக்ட், ஓகே ப்ரெஷர் வந்து 4. ஓகே, ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு 4 டைப் ஆஃப் சிமுலேஷன் வந்துருக்கும். ஓகேங்களா? லோக்கல் சிமுலேஷன், சிமுலேட்டிங் லோக்கல், இன்னொன்று ஸ்டிமுலேட்டிங் பை இதே ப்ராக்ரஷன் வித் ஃப்ரேம்ஸில் வந்து நடக்கும். நான் வந்து அதாவது லோக்கல் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்திங் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பெண்ட் ஆகும், தெரியுதுங்களா? அந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து அகைன் வந்து அந்த பர்டிகுலர் ஓகேங்களா பொசிஷன்ஸ் தகுந்த மாதிரி அது வந்து மாறும். ஸோ பர்ஃபெக்ட் கிளாத் மாதிரி க்ரியேட் ஆகாத ஒரே காரணம் என்னென்னா, அந்த பிளேனோட செக்மெண்ட் நான் வந்து செட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதனால் அகைன் கோ டு த பிளேன் ஓல்ட் அண்ட் எரஸ், அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து லென்த் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா ஒரு
4 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு அப்படி கிரியேட் ஆச்சு. இப்போ வந்து நீங்கள் 100 மேலே தாராளமாக கொடுக்கலாம், 200 மேலே போச்சுன்னா ரொம்ப ஸ்லோ ஆகும். அதனால் நான் 150 ரேஞ்சஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கிளாத் அப்படின்றத நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். ஒன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதை வந்து செக் பண்ணிடுறேன். ஸோ பிளேன் வந்து கிளாத்துனோ அதுக்கான ப்ரெஷர் வந்து ஜீரோவில் இருக்கிற மாதிரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 400 வேல்யூ கொடுத்துருப்பேன், இப்போ நீங்கள் ஜீரோனு கொடுக்கலாம் தாராளமாக. ஸோ நம்ம வந்து இதில் கிளாத்தில் ஒன்று மல்டிபிள் டைப்ஸும் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அப்போ இந்த ப்ரெஷர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜீரோன்னு கொடுத்துட்டு பாக்ஸ் டைப், ஓகே, ஸோ அது பாக்ஸில் வந்து நம்ம பார்த்திங்கனா கொலிஷன் ஆப்ஜெக்ட்ன்றதை நான் கொடுத்துட்றேன். அது வந்து நீங்கள் சாம்ஃபர் பாக்ஸ் எனி பாக்ஸ் ஆர் எனி ஆப்ஜெக்ட் அதை வந்து என்னென்னா கொலிஷன் ஆப்ஜெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு செலக்டிங் தி ஸ்டிமுலேட் லோக்கல். ஸோ ஸ்டிமுலேட் லோக்கல் கொடுத்தீங்கன்னா 150 செக்மெண்ட்ஸ், அதாவது 150x150 செக்மெண்ட்ஸ் இருக்கிற அந்த பர்டிகுலர் பிளேன் வந்து என்னாகனா நம்மளோட கொலிஷன் ஆப்ஜெக்ட் மேலே வந்து கிளாத் மாதிரி என்னென்னா விழும், ஃப்ரீ ஃபாலாக வந்து விழும். அந்த ஃப்ரீ ஃபாலிங் நீங்கள் தாராளமாக அங்கே விசிபிலிட்டிஸாக வந்து அனிமேஷனாகவே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ விஷுவலாக நீங்கள் பார்க்கும்பொழுதே இந்த பர்டிகுலர் வந்து கிளாத் கிரியேஷன் இப்படி தான் நடக்கும் அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களோட சிஸ்டத்துலையும் இப்படி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே சரி, இந்த ஸ்டிமுலேட்டிங் லோக்கல் வந்து ரொம்ப நேரம் விட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, உங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸில் பாருங்கள் இந்த ஃபோல்டு பார்த்திங்கன்னா உள் பக்கமாக வந்து மடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஃபோல்டிங் உங்களுக்கு உள் பக்கமாக மடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ வந்து ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாத் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நம்மளுக்கு இன்னும் இந்த கார்னர்ஸில் வந்து ஒழுங்கான ஃபோல்டிங் வந்து கிடைக்கல. ஓகே, இந்த ரெண்டு எட்ஜஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டிங் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அகைன் வந்து நான் வந்து ஸ்டிமுலேட்டிங் லோக்கல் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ செலக்ட் தி ஸ்டிமுலேட்டிங் லோக்கல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பல்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஃபோல்டிங் ஆகும். ஓகே, ஸோ டைமிங் வந்து தாராளமாக ஸ்டிமுலேட்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ இதில் வந்து மூணு டைப் ஆஃப் ஸ்டிமுலேஷன் இருக்கும், ஸ்டிமுலேட்டிங் லோக்கல், ஸ்டிமுலேட்டிங் லோக்கல் டேம்ப்டு, அதே போல் வந்து ஸ்டிமுலேட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்டிமுலேட்டிங் லோக்கலே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுருக்கங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கே வந்துகிட்டே இருக்கும். இந்த செக்மெண்ட்டை குறைக்க உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கிளாத் கிரியேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து வராமல் இருக்கும். அதனால் வந்து மினிமம் ஆஃப் 100 செக்மெண்ட்ஸ் வந்து தாராளமாக வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் இந்த பர்டிகுலர் அப்பியரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கிளாத் கிரியேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த கிளாத் கிரியேஷன் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. இதே போல் கிளாத் மாடிஃபையரை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். நம்ம இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஒரு பெட் மேலே ஒரு பெட்ஷீட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே வந்து நம்ம ஒரு சோஃபா கிரியேஷன், அவர் வந்து ஒரு பில்லோ கிரியேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிளாத்தை வச்சு செய்ய முடியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்டோவோட கர்டைன்ஸ், ஓகேங்களா, ஸோ அந்த கிளாத் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சாலே இந்த கிளாத் கிரியேஷன்ஸ் வந்து செய்யலாம். ஸோ அது எப்படி செய்யறது இனி வர வீடியோஸில் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மாதிரி. நன்றி, நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.